திருமுண்டிச்சுரம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசூர். இங்கிருந்து மேற்கால பயணிக்கணும். பக்கத்திலேயே மலட்டாறு ஓடுது. ஆலங்குப்பம் ரயில் பாதையை மலட்டாறு வழியாக கடந்ததும் திருமுண்டிச்சுரத்தை நாம் அடையலாம். இங்கே இருக்கிற கோயில் அருள்மிகு சிவலோகநாதர் திருக்கோயில். கொடிமரம் பலிபீடம். தொடர்ந்து கோயிலுக்குள்ளே போகிறோம். அழகான வாயிற்காப்பவர்கள் திண்டி முண்டி, இது இவங்க வழிபட்ட தலம்னு சொல்லுவாங்க. இவங்களை கடந்ததும் இதோ மூலவர். சிவலோகநாதர் சுயம்புவாக காட்சியளிக்கிறார். ஆற்றுத்தளி மூலஸ்தானமுடையார், பொக்கணம் கொடுத்தருளிய நாயனார் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. இவருக்கான புராண கதைகளும் இருக்கு. அம்மன் செல்வாம்பிகை தனி சன்னதியில் வீற்றிருக்காங்க. நாவுக்கரசர் இந்த தலத்து இறைவன் திருமுண்டிச்சுரத்து சிவலோகனை குறித்து 10 பாடல்களை பாடியிருக்காரு. இந்த பாடல்கள் 6 திருமுறையில் இடம்பெற்று இருக்கு. அதனால் திருமுண்டிச்சுரத்தில் பல்லவர் காலத்திலேயே, அதாவது 7 முன்னாலேயே கோயில் இருந்திருக்கணும். கோயிலோட திருக்கோட்டத்தில் விநாயகர், விஷ்ணு, துர்கை, அப்புறம் தட்சிணாமூர்த்தி இவங்களோட அழகான சிற்பங்கள் இடம்பெற்று இருக்கு. குறிப்பாக தட்சிணாமூர்த்தி கல் ஆழ மரத்தில் இல்லாமல் மலை மீது நந்தியை வாகனமாக கொண்டு அமர்ந்து இருக்காரு. சோழர்கால சிற்பக்கலைக்கு சரியான சான்றாக இந்த சிற்பத்தை சொல்லலாம். அப்புறம் அழகான கொற்றவியும் 7 கன்னியர்களும் இங்கே இருக்காங்க. கோயில் கருவறையை சுற்றிலும் நிறைய கல்வெட்டுகள். முதல் பராந்தகன், கன்னரத்தேவன், ஆதித்த கரிகாலன், முதலாம் ராஜேந்திரன், இரண்டாம் ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன் உள்ளிட்டவங்க காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் இவை. இந்த கல்வெட்டுகள் நமக்கு நிறைய தகவல்களை சொல்லுது. முடியூர் நாட்டோட தலைநகரமாகவும் இந்த திருமுண்டிச்சுரம் இருந்திருக்கு. குறிப்பாக இந்த கோயில் கட்டப்பட்ட காலத்தை இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் சொல்லுது. அதாவது பராந்தக சோழனது 36 ஆட்சியாண்டு, கலியுக வருஷம் 40-44 ஆண்டில் மகர ஞாயிற்று ரேவதி நட்சத்திரத்து சனிக்கிழமை, அதாவது 943 ஜனவரி 14 தேதி இந்த கோயில் கருங்கல் கோயிலாக கட்டப்பட்டு இருக்கு. இந்த பணிகளை முன்னின்று செஞ்சது
சோழர்களோட படைத்தளபதியாக இருந்த நந்திக்கரை புத்தூர் வெள்ளங்குமரன். இந்த கோயில் கட்டப்பட்ட காலகட்டம் என்பது சோழர் வரலாற்றில் முக்கியமான ஒரு காலகட்டம். அது என்ன ஒரு முக்கியமான காலகட்டம்னு நீங்கள் கேட்கலாம், அதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். வடக்கில் ராஷ்டிரக்கூடர்கள்கிட்ட இருந்து சோழ நாட்டுக்கு ஆபத்து வரலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சுங்க. இதனால் பராந்தக சோழர் என்ன பண்ணார், தன்னோட மகன் ராஜாதித்தன் தலைமையில் பெரும் படையை திருமுனைப்பாடி நாட்டுக்கு அனுப்பி வச்சார். இந்த படைகள் திருநாவலூர்லேயும் பக்கத்தில் இருந்த கிராமங்கள்லேயும் தங்கியிருந்தாங்க. இப்படி அவங்க தங்கினது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க, 13 வருஷங்கள் இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் வீராணம் ஏரியை இவங்க வெட்டியிருக்காங்க. அப்புறம் திருநாவலூரில் திருத்தொண்டீஸ்வரம் கோயில் கருங்கல் கோயிலாக மாற்றியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. அதே நேரத்தில் தான் திருமுண்டீஸ்வரம் கோயிலும் கட்டப்பட்டு இருக்குது. இந்த கோயிலில் தான் ராஜாதித்தன் முடிசூட்டிக்கிட்டு இருக்கார். அதனாலேயே இந்த ஊருக்கு வடமொழியில் மௌலி கிராமம்னு பேர் வந்திருக்கு. காலப்போக்கில் மௌலிங்கிறது மறைஞ்சி கிராமம் மட்டும் நின்றுடுச்சு. இப்போவும் இந்த ஊர் கிராமம் அப்படின்னு தான் அழைக்கப்படுது. ஆனால் அதிகாரப்பூர்வ பேர் திருமுண்டீச்சுரம். அப்புறம் வரலாற்றுக்கு வருவோம். இங்கே இருந்து சோழர் படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினாங்க. அதே நேரத்தில் ராஷ்டிரக்கூடர்கள் படையும் சோழ தேசத்தை நெருங்கினாங்க. இரண்டு படைகளும் தக்கோலம் அப்படிங்கிற இடத்துல நேருக்கு நேர் மோதினாங்க. கடுமையான போர், ரெண்டு பக்கமும் நிறைய சேதம். இறுதியில் ராஜாதித்தன் கொல்லப்பட்டார். சோழப்படைகள் தோல்வியை சந்தித்தாங்க. இது நடந்தது கிபி 949. போரினுடைய முடிவுங்கிறது இப்படியா அமைஞ்சிடுது. இந்த முடிவு வந்து சோழப்படையுடைய தளபதி இந்த கோயிலை கட்டினார் இல்லைங்களா, முன்னின்று இந்த பணிகளை செஞ்சார் இல்லைங்களா, அவரோட மனசில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்திச்சு. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். தக்கோல போரில் படைத்தளபதி வெள்ளங்குமரன் நேரடியாக பங்கெடுத்தாரா என்னன்னு தெரியல. ஆனாலும் இந்த முடிவு அவரை ரொம்பவும் பாதிச்சிருக்கு. காசிக்கு போய் கங்கையில் குளிக்கிறாரு, சன்னியாசியாக ஆகிறாரு. சென்னைக்கு திரும்பின அவர் திருவொற்றியூரில் மடத்தில் சேர்றாரு. பிறகு அந்த மடத்துக்கு தலைவராகவும் ஆகிறாரு. பின்னர் அவர் சதுரானந்த பண்டிதர் அப்படின்னும் அறியப்படுறாரு. முண்டிச்சுரம் கோயிலை முன்னின்று கட்டின சோழர்களுடைய தளபதி பின்னாளில் சன்னியாசியாக ஆகியிருக்காரு. திருமுண்டிச்சுரம் சிவலோகநாதர் திருக்கோயில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த வருஷம் 2020 பிப்ரவரி மாதம் 12 தேதி கோயிலோட கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாகவே நடந்துச்சுங்க. அப்புறம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த தலத்தை பற்றி பாடிய திருநாவுக்கரசர், பணிவரை மீட்பண்டமெல்லாம் பரிந்துடனே நிறைந்து வரு பாய்நீர் பெண்ணை, நிறைந்து வரும் இருகரையும் தடவோடி நின் மலனை வளங்கொண்டு நீல நோக்கி திரிந்துளவு அப்படின்னு குறிப்பிடுறாரு. குளிர்ந்த மலைமேல் உள்ள பண்டங்களையெல்லாம் வாரிக்கொண்டு அவற்றோடு முறைப்பட்டு வரும் பெண்ணையாற்றில் பாய்ந்து வரும் நீர் இணை ஒத்து வரும் இரு கரைகளையும் தடவிக்கொண்டு
ஓடி குற்றமற்ற இறைவனை வளங்கொண்டு பாய்கிறது. அதாவது இரு கரைகளையும் தொட்டு ஓடும் பெண்ணையாற்றின் வலதுபுறத்தில் கோயில் இருப்பதாக நாவுக்கரசர் குறிப்பிடுகிறார். ஆனால் இங்கே இருக்கிறது மலட்டாறு தான். தென்பண்ணை இங்கிருந்து ஏறக்குறைய ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அது எப்படி கோயிலுக்கு பக்கத்திலேயே ரெண்டு கரையும் தொட்டு தென்பண்ணை போகுதுன்னு சொல்லிட்டு பாடியிருப்பாரு? கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா? உண்மைங்க, அவர் பாடினது உண்மை. ஏன்னா இதுதான் தென்பண்ணை ஆறு, பழைய தென்பண்ணை ஆறு. ஆறு தன்னுடைய தடத்தை மாற்றிருக்குது, இப்போ மலட்டாறுன்னு வழங்கப்படுது. அது எப்படிங்க மாத்துச்சு, எப்போ மாறுச்சு இதெல்லாம் அப்படின்னு கேட்பீங்க. இது பற்றிய ஒரு விரிவான பதிவை நாம் விரைவில் பார்க்கறது.